அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கூடுதல் காணொலியாக நம்ம இந்த சர் சி வி ராமன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து காங்கிரஸ் தொடங்கின ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து பிறப்பார், 1888. அதே மாதிரி 1928 தான் அந்த ராமன் விளைவுன்றதை கண்டுபிடிப்பார். 2 வருஷம் கழித்து காங்கிரஸ் தொடங்கி 3 வருஷம் கழித்து இவர் பிறக்கிறார். அதுக்கடுத்து 1928 வந்து இது என்ன இது வாங்குறாரு, அது என்ன ராமன் விளைவை பற்றி கண்டுபிடிக்கிறார். 1928 ராமன் விளைவை கண்டுபிடிக்கிறவர். 1930 வந்து இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பிப்ரவரி 28 வந்து அறிவியல் தினமாக கொண்டாடப்படுது இவரது நினைவாக. இவர் தான் அந்த ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் இருக்கிறத அமைச்சார். இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸையும் இவர் தான் அமைச்சார். அப்போ இந்த ராமன் அப்படின்றது எளிமையாக ஞாபகம் வச்சுக்க பாருங்கள். காங்கிரஸ் தொடங்கினப்போ 3 வருஷம், 8 முடியுது. 1928 இவர் படைத்த சாதனை. அந்த 28 வெறும் அந்த 19 எடுத்துட்டிங்கன்னா வெறும் 28, அது வந்து பிப்ரவரி 28 அறிவியல் தினம் என்பதை தெரிவித்து கொண்டு கூடுதலாக இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இந்த ராமனுக்கு துணை நின்ற கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கே.எஸ். கிருஷ்ணன். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்காரர். இவரோட கிளாஸ்மேட்டு அல்லது மற்றும் இவரோட ஜூனியர் பையன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து சொல்லப்படுறாரு. அவரோட இம்போசிஷன் முக்கியமான பேப்பர்ஸ்லாம் இந்த இவர் தான் எழுதுவார், கிருஷ்ணன். அதுக்கடுத்து 1933 இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டைரக்டராக இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கடுத்து ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெங்களூர் வந்து இவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு நேஷனல் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அதாவது ஃபஸ்ட்டு நேஷனல் ப்ரொஃபஸர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்றதா இவர் கருதப்படுறாரு. ராமன் வந்து 1970 இறந்து போயிடுறார், நம்மளை விட்டு நீங்கிறாரு 82 வயசில். 1954 இவருக்கு பாரத ரத்னா விருதும் கொடுத்துருக்குறாங்க. 1929 பிரிட்டிஷ் அரசு வந்து இவங்களுக்கு இவருக்கு வந்து நைட்ஹூட் பட்டம் கொடுக்குது. இவர் வந்து எலெக்டட் ஃபெல்லோவாக ராயல் சொசைட்டி லண்டன் இருக்குது, அதில் 1924 நியமிக்கப்படுறார். அது அந்த எலெக்டட் ஃபெல்லோவாக இருக்கிறார். இதுதான் இவரை பற்றி கூடுதல் தகவல்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.